ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு வோடோஃபோன் ஐடியா லிமிடெட் பற்றி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பே கேட்டிருந்தாங்க, சார் வோடோஃபோன் ஐடியா இல்லைங்களோ தமிழில் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஏதோ இந்த வீடியோ நாங்கள் தமிழில் சொல்ல போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்மூஸாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வோடோஃபோன் ஐடியா வந்துட்டு இப்போ என்ன எந்த நிலைமைக்குன்னு கேட்டீங்கன்னா சிச்சுவேஷன் சொல்லலாம். அதாவது இருக்கு இல்ல இருக்கு இல்ல இல்லாம போ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏன்னா 53,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏஜிஆர் டியூஸ் வந்து கொடுத்து ஆகணும்னு சொல்லி டிஓடி சொல்லுது. டிஓடினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம். பட் வோடோஃபோன் ஐடியா லிமிடெட் வந்து ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கு, இதான் முதல் யூஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம், அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஏஜிஆர் டியூஸை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா டெலிகாம் பார்ட்டிஸ்கிட்டையும் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நியூஸ் இன்னும் அஃபிஷியலாக வந்து வோடோஃபோன் டிக்ளேர் பண்ணலை. ஆனால் அன்அஃபிஷியலாக அந்த நியூஸ் என்னன்னா, வோடோஃபோன் ஐடியாவோட ஏஜிஆர் டியூஸ் வந்து வெறும் 23,000 கோடி தான் இருக்கும், 53,000 கோடியெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ 53,000 கோடி ரூபா ஹை அமௌண்ட் கேட்டிங்கன்னா 23,000 கோடி ரூபா ஹை அமௌண்ட் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் இந்த நியூஸ் வந்து இப்போ உண்மை இல்லை. ஏன்னா இன்னும் உண்மை இல்லைன்னா என்ன சென்ஸ்லன்னா, வோடோஃபோன் வந்து இன்னும் அதை சொல்லலை. ஏன்னா வந்துட்டு இப்போ டிஓடி கால்குலேட் பண்ணும்போது எல்லா டெலிகாம் கார்டிஸ்க்கும் டோட்டலாக சேர்ந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் தனித்தனியாக ஒரு டெலிகாம் பார்ட்டி வந்து கால்குலேட் பண்ணும்போது அமௌண்ட் வேரியேஷன் கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி தான் அமௌண்ட் வேரியேஷன் இருக்கு. எங்களை பொறுத்திருக்கும் அது 36,000 கோடி ரூபா 40,000 கோடி ரூபா இருக்கலாம். எங்களை பொறுத்திருக்கும் 24,000 கோடிலாம் இருக்க சான்ஸே இல்லை. ஆனால் எவ்வளோ கோடி இருந்தாலும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஊடகங்களுக்கு ரொம்ப லாபம். ஸோ இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ் டவர் டீல். ஸோ பேசிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி இன்ஃப்ராடெல்லும் இண்டஸ் டவர். ஸோ பாரதி இன்ஃப்ராடெல் வந்து பேசிக்லி பாரதி ஏர்டெல். அதே மாதிரி இண்டஸ் டவர் வந்துட்டு வோடோஃபோன் ஐடியா குரூப் போடுது, மீன் பிர்லா குரூப் போடுது. இப்போ பிர்லா என்ன பண்ணியிருக்காங்க வந்துட்டு, இந்த ஸ்டேக்கை விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க பாரதி இன்ஃப்ராடெல் கிட்ட. வித்தானா கேஷில் மட்டுமே 4,500 கோடி ரூபா ஐடியாக்கு வரும். ஸோ 4,500 கோடி ரூபா ஐடியாவுக்கு வந்துச்சுன்னா அந்த மொத்த காசு இவங்க ஏஜிஆர் டியூஸுக்கு பே பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏஜிஆர் டியூஸ்க்கு பே பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது டிலே ஆயிடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட் ஓகே சொன்னாலும் என்சிஎல்டி நார்வரில் அதே மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24th ஏப்ரல் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு, ஆன் ஆர் பிஃபோர் 24th ஏப்ரலுக்குள்ள நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மார்ச் 17th தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஏஜரோட லாஸ்ட் டேட். அதனால இந்த 4,500 கோடி ரூபாயை மார்ச் 17th முன்னாடிக்குள்ள முடிச்சு ஆகணும். ஆனால் தான் இந்த கம்பெனிக்கு ஒரு 4,500 கோடி ரூபா கிடைக்கும். ஸோ பேசிக்காக ஏற்கனவே 3,500 கோடி ரூபா பே பண்ணியாச்சு. இப்போ 4,500 கோடி ரூபா கிடைச்சிரு வச்சுக்கோங்களேன், 17th கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபா ஏஜர் டியூஸ்க்கு பே பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் அபவுட் வோடஃபை கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஜிஎஸ்டி தெரியும், ஜிஎஸ்டி ரீஃபண்டு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஜிஎஸ்டியோட ரீஃபண்டை வந்துட்டு வோடஃபோன் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் கேட்டிங்கன்னா 8,000 கோடி. ஜிஎஸ்டி ரீஃபண்டு மட்டுமே 8,000 கோடி ரூபா இருக்கு. ஸோ பேசிக்கான சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வேணாம், அந்த ரீஃபண்டை வந்து எங்கள் ஏஜென்ட் யூஸர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மூணு இம்பார்ட்டன்டான நியூஸ். ஒன்று வந்துட்டு அந்த 4,500 கோடி ரூபா டீல், இப்போ 8,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்து ஏஜென்ட் யூஸர் கழிச்சோன்னா கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் கம்மியாகும். 8,000 கோடிக்கு யூஎஸ் டாலர்ஸ் கேட்டினா கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் 1.1 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்புள்ள ஜிஎஸ்டி ரீஃபண்டை வந்து இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணா வோடோஃபோனுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய ஏஜென்ட்ஸ் கம்மியாகும். இது டெஃபினெட்லி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் வோடோஃபோன் லிமிடெட். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, சார் வாங்கலாமா விற்கலாமா போர்ட் பண்ணிக்கலாமா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இப்பயும் நான் அதே தான் சொல்லுவேன், எப்பயும் அதே தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வோடோஃபோன் லிமிடெட் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த ஏஜென்ட்ஸும் தப்பிச்சு மறுபடியும் மேலே வரும் ஒரு ரீவை பார்த்துக்கு போகும்னு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரச்சனையே லாங் டேர்முக்கு. ஆனால் வந்து சார் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் வேணாம், நான் சீக்கிரமாக காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் ஸ்விங் ட்ரேட் தான் உங்களுக்கு ஆப்ஷன். ஆனால் நீங்கள் பார்த்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எப்போ வேணால் டிமாண்ட் வால்யூம் மாறலாம். ஸோ ரிஸ்க்கு ரொம்ப அதிகம், ஆனால் கரெக்டாக அந்த டிமாண்ட் கிராஃபை வந்து பார்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக வரும். இதுதான் வோடோஃபோன் லிமிடெட் பற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.